இந்த விஷயத்த போட்டு மனசுல குழப்பிட்டு இருப்பான். டென்ஷன் ஆவா, கோவப்படுவா. கொஞ்சம் பொறுத்துக்கமா, நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுவேன். புரியுதா? புரியுது. இத பாரு, நீயும் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம உன் வேலையை பாரு, எல்லாம் சரியாயிடும். சரிங்க அத்த. என்ன வசந்தி, திரிசூலம் படத்துல வர்ற மாதிரி போன்லயே பாசத்தை அப்படியே பொலந்து கட்டுற போல இருக்க. உங்களே மனுஷனா நீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்ல. எதை எதை வச்சு விளையாடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? குழந்தைங்க, அவனை வச்சு கேம் விளையாடுறீங்களா? உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈ விறக்கமே இல்லையா? வாழ்க்கையா வைப்பீங்களா? யாரு யாழினிய சொல்றியா? முறைக்காத வசந்தி, நீ முறைக்கிறத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நானும் உன் பையனை ஜெயிக்கிறதுக்கு என்னென்னவோ ஆயுதத்தை எடுத்து பார்த்தேன். ஆனா எல்லாத்துக்கும் உன் பையன் டஃப் ஃபைட் கொடுக்கறானே. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. உன் பையன்தான் அன்பு பாச நேசம் அது இதுன்னு எதையதையோ சொல்லுவான்ல. சரி, அன்பையே ஆயுதமா எடுத்துடலாம்னு தீர்மானம் பண்ண. சாதாரண ஆயுதம் இல்ல, தி பவர்ஃபுல் அட்டாமிக் பாம்ப். அந்த பாம்ப் பண்ண போற வேலையை தான் நீ உட்காந்து பார்க்க போற. பாத்துக்க, இனிமேதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுது. உங்க போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க அழகா இருக்கீங்க. என்னடி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. சரி, என்னவோ பண்ணுங்க. நீங்களும் தான். இதோ இத சாப்பிட்டு பாரு. உங்களை பார்த்தா மொரட்டு சிங்கல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிச்சுங்க? நமக்கு தான் சாமந்திரிக்கா லட்சணம் தெரியுமே. ஓ, அப்படியா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே ஆகாதா? இல்லையே, இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே. ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாத்தீங்களாக்கா, கல்யாணம் ஆச்சான்னு ஒரு வார்த்தை கேட்டதுதான் அப்படியே பதறான். எப்ப கல்யாணம்னு கேளு. உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அக்கா, அவனுக்கு பிராக்கெட் போடுறான்க்கா. விடாத, அவன் அப்படியே பிடிச்சு தூக்கு. என்ன, பழகி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன மாதிரி போனன்னு சொல்றீங்க? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்,
ஐயோ அப்படிலாம் இல்ல. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு கூட சாட் பண்ணதில்ல. அக்கா அவன் ஃபேஸ்புக்கு மெசேஞ்சர்னு எல்லாத்தையும் ஓப்பன்ல தான் வச்சிருக்கான். எல்லாத்துலயும் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சாட் பண்ணியிருக்கான், ஜொல்லு விட்டுருக்கான், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட கூட பேசலன்னு போய் சொல்லியிருக்கான். சரி, இதுக்கு மேல நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ என்ன லீவ் போட சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? இல்ல இல்ல இல்ல, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் வீட்டுல இல்லைன்னா பெரிய சந்தேகம் வந்துடும். நாங்க கிளம்புறோம். மலரு, மேகலாக்காக நீ இந்த உதவிய பண்ற, அத கரெக்டா செஞ்சு முடிக்கணும். நீங்க போங்கக்கா, அவனை நான் எப்படி பொக்லைன் வச்சு தூக்கிட்டு வரேன்னு பாருங்க. பேசி முடிச்சுட்டு எந்த இடம் எங்கன்னு என்கிட்ட சொல்ல, அங்க நாங்க அத்தைய வர வைக்கிறோம். டன். நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா? நிஜமாவா? ம், நிஜமாதான். குருஜி, மனசுக்குள்ள நிம்மதியே இல்ல, ஒரே போராட்டம். அனன்யாவுக்கு ஜெயில பிறந்த குழந்தைய நாங்க திருவீட்டுக்கு அனுப்பி வச்சோம். அகிலன் அந்த வீட்டுக்கு போய் திரு ஆனந்தியோட அம்மா அப்பான்னு பிரிக்க முடியாத பாசத்தோட இருக்கணுங்கிறதுக்காக அனன்யாவும் அவங்க அப்பாவும் ஆசைப்பட்டாங்க. முதல்ல என் பொண்ணுக்காக அவ சொல்றதுக்கெல்லாம் நான் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் பேரன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என்னவோ தெரியல, அகிலன் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம், பேச வேண்டாம், பழக வேண்டான்னு திருவும் ஆனந்தியும் சொல்லிட்டாங்க. அத நினைச்சு என்னோட பேரை ராத்திரி பூரா தூங்காம ஒரே அழுக. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்குமாவது என் பேர பிள்ளை எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் குருஜி. என் பொண்ணு பழிவாங்குறேன்னு திட்டம் போடுறது எல்லாம் என்னவோ பண்ணிட்டு போட்டோம் குருஜி, ஆனா அது என் பேரனு பாதிக்காம இருக்கணும். அதனால இந்த கஷ்டம் எல்லாம் எப்ப முடிவுக்கு வரும், எப்ப என் பேரை இதுல இருந்து மீண்டு வருவான்னு நீங்க தான் சொல்லணும் குருஜி. இதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும் குருஜி. நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றப்ப அத சந்தோஷமா ஏத்துக்கிற மனசுக்கு, கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்றப்போ அதை ஏத்துக்கிற பக்குவம் இல்ல. சரி, மனுஷ மனசு அப்படிதான் இருக்கும். ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இது எச்சரிக்கை மணி மாதிரி. ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா பெருசா ஏதோ. இத பாருங்க கல்யாணி, இத நான் சொல்லாம கூட விட்டுறலாம். ஆனா நான் சொல்லாம விட்டுட்டு அத நீங்க கவனிக்காம இருந்தா இழப்பு உங்களுக்கு தான். முதல்ல மனச திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல வர்ற விஷயத்த கவனமா, பதட்டம் இல்லாம தைரியமா கேளுங்க. உங்க பேரன் பாசத்துக்கு இயங்குறா, அவங்க மேல பைத்தியமா இருக்கான், இத எப்படி சரி பண்றதுன்னு நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல அவன் உசுரை காப்பாத்துறதுக்கான வழிய பாருங்க குருஜி. ஆமாமா, அகிலனோட ஜாதகப்படி வர்ற நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அப்பவே சொல்லி உங்களை பதட்டப்பட வைக்க வேண்டான்னு சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண கண்டம் இல்ல, அவன் உயிரையே தூக்கி சாப்பிடுற மாதிரி பெரிய கண்டம். ஐயோ குருஜி, என்ன இது, ஏன் தலையில பெரிய கல்ல தூக்கி போடுறீங்க? என் பேரனு கொண்டுனா எங்களால தாங்க முடியாது குருஜி. அவனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். என் பேரன் உசுர எப்படியாவது காப்பாத்துங்க குருஜி. நான் மந்திரவாதி கிடையாது, பரிகாரம் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி சாமியாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட சொல்றேன், என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அமாவாசைக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு. இந்த ரெண்டு நாளும் நீங்க அவனை பத்திரமா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது அவன் உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். ஐயோ கடவுளே, என் பேரனை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. உடம்புறத விட்டுட்டு உங்க பேரன் பக்கத்திலேயே இருங்க, காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட போராடுங்க. இந்த கண்டத்துல இருந்து அவன் தப்பிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க நம்பிக்கை இழக்காம போராடுங்க. நல்லது நடந்தா அது நமக்கு சந்தோஷம் தானே.
ஐயோ கடவுளே, ஏன் பயங்களை எப்படி சோதிக்கிற? ஐயோ போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். மேகலா ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்குமாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி, வா உள்ள போலாம். டேய் கோபி, இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள்ரா, வாசுக்க. பா, என்னப்பா சொல்ற? ஆமாடா, இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள். என் பிறந்த நாள் இந்த மாசம் இல்லையே. எனக்கு தெரியாதடா, உன்னை பெத்தவனாச்ச. உன் நட்சத்திரப்படி இன்னைக்கு பிறந்த நாள்ரா. என்ன, சரக்கடிக்க காசு வேணும் அதானே? என்ன, அவ்வளவு கேவலமான நினைச்சிட்டியா? சரக்கடிக்கிறதுக்காக பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டியா? பின்ன டேய், சத்தியமா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ரா. பா, உனக்கு காசு வேணாலும் கொடுத்துறேன், அதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. பொய் சொல்றது, ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரண ஆயிடுச்சுல. இப்ப நீ யார சொன்ன? பா, உன்னதாப்பா சொன்ன. பொய் சொல்லி குடிக்கிறதுக்கு காசு கேக்குறல. அப்ப நான் சொன்னத நீ நம்பல? கடைசி வரைக்கும் விட மாட்டியே. போய் தொலை. பா, கடை இந்த பக்கம். அதெல்லாம் எனக்கு தெரியும், போ. சுமதி, எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். என்ன, நான் மட்டும் தனியா தானே வரேன்? பார்த்தா தெரியல. ஏய், ரெண்டு பேரும் ஒன்னா வந்து ஆட்டோல இறங்கினதையும் நான் பார்த்தேன். ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். தனித்தனியா பிரிஞ்சு வந்தீங்கன்னா ஒன்னா போகலன்னு அர்த்தமா? சொல்லு, எங்க போயிட்டு வரீங்க? அதான் பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? பாத்துட்டேன் சரி, எங்க போயிட்டு வரீங்க? என்ன திட்டம் போடுறீங்க? திட்டம் போடுறதெல்லாம் உங்க வேலை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏய், அப்புறம் எதுக்கு அவங்களுக்கும் நமக்கும் ஒண்ணு இல்லைன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு திருட்டுத்தனமா போய் பேசுறீங்க? என்ன இது, கொடுமையா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. இந்த வீட்டுலதான் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, வெளியிலயே நாங்க போய் பேசிக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் நமக்கும் எதுவும் இல்லங்கிறப்போ அவங்க கிட்ட பேசுறது உனக்கு என்ன இருக்கு? இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு ஆகாது. இந்த குடும்பத்துக்கு எதிராக கொள்ளி வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? ஏய், மேகலா விஷயமா தான் நான் ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. எனக்கு தெரியும், அடுத்து இந்த வீட்டுல நடக்க போற முக்கியமான விசேஷம் மேகலாவோட கல்யாணம். இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு செழினும் பொண்டாட்டியும் இந்த குடும்பத்துல வந்து ஓட்டிக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு நீங்க ஒத்து ஊதுறீங்களோ? இங்க பாரு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யாருக்காவது சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நின்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டவன. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அதனால ஏதாவது திட்டம் போட்டு எல்லாத்தையும் தடுத்தலாம்னு நினைச்சிடாத. திட்டம் போட்டு கெடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க. ஒரு நல்ல பையனுக்கு இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு குடிகார மோசமானவ, அவனை மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ சுமதி, இந்த மாப்பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுத்ததே உங்க அப்பா தான். இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கான், அவனுக்கு இந்த வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான்னு சொன்னது உங்க அப்பா. அப்படி சொன்ன மாப்பிள்ளைய அம்மா பாபு அனுப்பி செக் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இதுல நான் என்ன பண்ண? அம்மா பேச்ச மீறாம சரின்னு சொன்ன, அவ்வளவுதானே? சரி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க எதுவுமே பண்ணல. அடிப்பாவி, உங்க அப்பா தான் மாப்பிள்ள பார்த்தாருன்னு சொன்ன உடனே பழி தூக்கி ஏமல போட பாக்குறியா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பா எப்பேற்பட்டவருன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும்.
அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஏய், என்ன நீ தப்பு பண்ணது? நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏமல கோபப்படுற. ஏய், ஏன்டா வெளியில நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லப்பா, இவளும் கண்மணி தனியா போய் ஏதோ திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வரா. நான் போய் அம்மா கிட்டே சொல்லிடுறேன். இப்ப என்னடா வேண்டாத விரோதி கிட்டே பேசிட்டா? ஓரகத்தீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு என்னடா தப்பு? பா, இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்கப்பா. ஆமா, அவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க, இவர் அப்படியே ஏமாந்துருவாரு. ஒரு கோட்டர் காசுக்காக நான் எவ்வளவு திட்டம் போட வேண்டியிருக்கேன்? ஓம் பிரச்சனை உனக்கு. போட போட, அவங்க பேசுற என்ன தப்பு? போ. நான் பாக்குற இதனாலலாம் நீ நினைச்சது கனவுல கூட நடக்காது. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நடக்காது. டேய், சுமதி என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டு போற. நீ அவட்ட என்ன சொன்ன? பா, நீ போப்பா, கடை திறந்திருப்பாங்க. இவன் ஒருத்த எங்களுக்கு தெரியாதா கடை திறந்திருக்கு? இவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போறான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. கோபி, இழிச்ச வாய்த்தனமா இருந்துடாதரா. யோசி, அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நல்லா யோசி. அந்த ஸ்டாக் செக் பண்ணீங்களா? ஆ, பண்ணியாச்சு. தரவா ஒன் செகண்ட் செக் பண்ணுங்க, சரியா? பி கேர்ஃபுல். ஓகே. ஹே, சொல்லுதுரு, புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண வேண்டியது இருக்கு. கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. ஓகே. ஓகே, திரு ஆயிடா. கொஞ்சம் உள்ள வாங்க சார். ஓகே, இதெல்லாமே நம்ம கொலீக்ஸ்க்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. ஓகே சார். பரவாயில்லையே, அகிலனை பத்தி என்ன நினைப்போ எல்லாம் இருக்காரு. டே தெரு, இப்பதான்டா ஏஜென்சிக்காரங்களை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே. நம்ம புது பிஸ்கெட் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க போனாலும் நம்ம பிஸ்கெட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் ஏகப்பட்ட ஆர்டர் வருதான். இமீடியட்டா நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியாகணும். போற இடத்துல எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு, செம்ம சூப்பர்னு பாராட்டுறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், பெரியவங்க யோசிச்சிருந்தா கூட இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்க முடியாது. ஒரு சின்ன பையன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு. உண்மையிலே நாம இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அகிலன் தான் காரணம். அவன் மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு ஐடியா கொடுக்கலன்னா இன்னைக்கு பிசினஸ்ல நாம டாப்ல வந்திருக்க முடியாது. இதுல உங்க அப்பா வேற நம்மளோட ஃபார்முலாவை அப்படியே தூக்கி அவரோட கம்பெனில வச்சிட்டாரு. அது மட்டும் ஹிட்டா இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம மார்க்கெட்ல டல் அடிச்சு போயிருக்கோம். அப்பதான் கிராபிக்ஸ்ல உருவம் மாறின மாதிரி நம்ம பிசினஸோட டேர்னை மாத்திட்டா அந்த குட்டி பையன். டேய் தெரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இனிமே குட்டி பசங்க ப்ராடக்ட் எது ஆரம்பிச்சாலும் அகிலன் கிட்ட ஒரு ஐடியா கேட்டுருணும். அகிலனை எப்பவுமே நம்ம கூடயே வச்சுக்கணும். என்ன சொல்ற நீ? ஏய், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? அகிலனையும் நம்ம கூட ஒரு பார்ட்னரா வச்சுக்குவோம். என்ன சொல்ற நீ? பார்ட்னர்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். அவன் என்ன உன் சொத்துலயே வந்து பங்கு கேட்க போறான்? என்னடா லூஸ் மாதிரி பேசுற, அறிவில்ல உனக்கு? திரு, டேய், என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன வார்த்தை இதெல்லாம்? சொத்து பங்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? டேய், நான் எப்பவும் போல சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற? செந்தில், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாரு. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? கோவப்பட்டு என்ன திட்டாம வேற யார திட்ட போறான்? திரு, மீட்டிங் டைம் ஆச்சுடா, வா போலாம். அப்பா, அப்பா. ஹே, அகிலன் வாய்ஸா இது? டேய், ரிங் டோன்றா இது. அகிலன் ஸ்கூல்ல எல்லாம் இருப்பான், இங்க எதுக்கு வர போறான்? இல்ல, அவன் குரல் மாதிரி இருந்ததுடா. திரு, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. என்னாச்சு ஆனந்தி இவனுக்கு? ஒன்றும் இல்லை. நீங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, பத்து நிமிஷத்துல வந்துருவாரு. சரி, வாடா போலாம். வா. ஏ,
தரும். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல, அகலன் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியல. அத்தை சொன்னாங்கன்னு நானும் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டனும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? நடக்க கூடாதது ஏதோ ஒண்ணு நடந்துருமோன்னு மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம் தெரு. உங்களால அகிலனை விட்டு இருக்க முடியாது. நாம எடுத்த முடிவை மாத்திப்போம். உன்னால முடியுமா? Thank you.